வானிலை நிலவரம் வழங்குவோர் அருண் ஐஸ்கிரீம். தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கலாரில் 9 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பந்தலூர், சோலையார் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆந்திரா கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலாங்கரையில் இயக்குநர் பாரதி ராஜாவை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். கடந்த மாதம் 24 உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயக்குநர் பாரதி ராஜா சிகிச்சை முடிந்து நேற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாரதி ராஜாவிடம் உடல்நலன் குறித்து விசாரித்தறிந்தார். இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொது பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. நவம்பர் 13 வரை 4 கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பிரிவிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு வழங்கப்படும். முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்த பின் காலி இடங்களை நிரப்புவதற்கான துணை கலந்தாய்வு நவம்பர் 15 முதல் 17 வரையும், எஸ்சி பிரிவினருக்கான கலந்தாய்வு நவம்பர் 19, 20 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப ஒளி திருநாளை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் 15 பட்டாசு விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அக்டோபர் 11 முதல் 25 வரை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை நடைபெறும். 55 பட்டாசு விற்பனை கடைகள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விபத்தை தவிர்க்க ஒவ்வொரு 3 மீட்டர் இடைவெளி விட்டு கடைகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 5,554 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 18 உயிரிழந்த நிலையில் 6,322 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதும் சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கை 48,850 குறைந்துள்ளது. ஒரே நாளில் 21,63,811 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில், இதுவரை செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 214,77,000,000 அதிகரித்துள்ளது.